தேவதை வளையங்கள் ஃபயர் இயரிங்ஸ் அகாரிகஸ் ஆர்வன்சிஸ் அகாரிகஸ் டேப்லாரிஸ் போன்ற அகாரிகஸ் பூஞ்சையின் சிற்றினங்கள் வாழிடங்களில் வளையமாக காணப்படுகின்றன. ஆகவே இவைகள் தேவதை வளையங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அகாரிகஸ் டேப்லாரிஸ் என்ற இந்த பூஞ்சை பழைய மரக்கட்டையில் வளையமாக வளர்ந்து தேவதை வளையத்தை உருவாக்கியுள்ளது. சம் ஸ்பீஷீஸ் ஆஃப் அகாரிகஸ் நேம்லி அகாரிகஸ் டேப்லாரிஸ் அகாரிகஸ் ஆர்வன்சிஸ் மஷ்ரூம்ஸ் க்ரோயிங் இன் எ சர்க்கிள் ஆர் நோன் அஸ் பேரிரிங்ஸ் ஹியர் அகாரிகஸ் டேப்லாரிஸ் க்ரோன் இன் எ சர்க்குலர் பேட்டர்ன் ஆன் எ டிகேட் ரூட் தேவதை வளையங்கள் எவ்வாறு தோன்றுகின்றன ஒரு பூஞ்சையின் ஸ்போர் மண்ணின் ஒரு இடத்தில் விழுந்து அது மைசீலியத்தை தோற்றுவிக்கிறது இந்த மைசீலியங்கள் பல்வேறு ஹைப்பாக்களால் இணைக்கப்பட்டு மண்ணிற்கு அடியில் வளர்கிறது நடுவில் உள்ள முதலில் தோன்றிய பழைய மைசீலியங்கள் அழிந்து விடுகின்றன விளிம்பில் உள்ள மைசீலியங்கள் ஓராண்டிற்கு பிறகு வசிடிய கனியுறுப்புகளை தோற்றுவிக்கின்றன இவை பூமியின் மேற்பரப்பில் வளைய வடிவில் நாய்க்குடைகளாக வளர்கின்றன இக்காளான்கள் வட்ட வடிவில் வளர்வதால் இவை தேவதை வளையங்கள் என்று அழைக்கப்படுகின்றன Fairy rings are caused by an individual fungus growing underground. The fungus sprouts a lot of small threads called mycelium in a circular shape. A year later, the mushroom pop up out of the ground edge of the circle, creating a fairy ring. தேவதை வளையத்தை உருவாக்கும் சில பூஞ்சைகளாவன some species of fairy ring fungus, Agaricus tabularis, Agaricus arvensis, Marasmius orators, இது ஃபயரி ரிங் சாம்பியன் என்றும் அழைக்கப்படுகிறது அகாரிகஸ் டேப்லாரிஸ் என்ற இந்த பூஞ்சை பழைய மரக்கட்டையில் ஒரு தேவதை வளையத்தை உருவாக்கியுள்ளது அறிவியல் ரீதியாக தேவதை வளையங்கள் மைசீலியங்களின் கனியுறுப்புகளால் தோன்றினாலும் புராணங்களிலும் பல்வேறு நாட்டு நாடோடி கதைகளிலும் தேவதை வளையங்கள் பற்றி சுவாரஸ்யமான கதைகள் இன்றும் பேசப்பட்டு வருகின்றன ஐரோப்பிய நாட்டுப்புற கதைகளின்படி தேவதைகள் மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட மனிதர்கள் குட்டிச்சாத்தான்கள் மந்திரவாதிகள் இவ்வளையங்களுக்குள் வசிப்பர் என்று நம்பப்படுகிறது தேவதைகள் ஒரு வட்டமாக அமர்ந்து உணவருந்துவதையே இவ்வளைய வடிவ காளான்கள் குறிப்பிடுகின்றன என்னும் கற்பனை புனைவுகளும் உண்டு தேவதைகள் இவ்வளையங்களில் உள் வசந்த காலத்தை வரவேற்று நடனமாடுவர் என்றும் அந்நேரத்தில் மனிதர்கள் யாரேனும் வளையத்தினுள் நுழைந்தால் அவர்கள் ஒருவித மயக்கத்திற்கு உட்பட்டு தன்னிலை மறந்து வேகமாக நடனமாடி விழுந்து வேறு உலகத்திற்கு சென்று விடுவர் என்றும் நம்பப்படுகிறது எது எப்படியோ அறிவியல்படி காளான் வித்துக்கள் முளைத்து மைசீலியங்களை உருவாக்கி மைசீலியத்தின் விளிம்பிலுள்ள பசிடியோகார்ப் ஃப்ரூட்டிங் பாடிஸ் சில பசிடிய கனியுறுப்புகளை காளான்களாக வட்ட வடிவில் வளர்த்து தேவதை வளையங்களை தோற்றுவிக்கின்றன